ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த்ஸுமே ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டிலையே ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக செய்வோம். இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் ஜாங்கிரி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வீட்டில் நீங்கள் ரொம்ப சுலபமாக ஜாங்கிரி செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கிரைண்டர் கூட பயன்படுத்தலைங்க, மிக்ஸியில் தான் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாங்கிரி பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்து கரெக்டாக 1 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் தாங்க ஊற வைக்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாங்கிரி நான் சொன்ன மாதிரி வராது. இப்போது நம்ம உளுந்து நல்லா ஊறிடுச்சு, நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு இதை அரைக்கலாம். 1/4 கப் உளுந்துக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. ஜாங்கிரி வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், அதனால தான் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இனிமேல் இந்த சுகர் சிரப்பை நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். ஜாங்கிரி பொறுத்த வரைக்கும் சுகர் சிரப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஜாங்கிரி வந்து ஒரு மாதிரி சொத சொதன ஆயிரும். 1 கம்பி பதத்துக்கு மேலே காய்ச்சிட்டிங்கன்னா ஜாங்கிரி வந்து ஹார்டாகிரும். அதனால 1 சிறு கம்பி பதம் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு பிசுபிசுப்பு இருக்கணும், அந்த அளவுக்கு இந்த சுகர் சிரப்பை காய்ச்சி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிற டைமில் நம்ம உளுந்து அரைச்சிடலாங்க. உளுந்து மிக்ஸி ஜாரில் 1/2 வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் அரைக்கும் போதும் இதில் 1 டீஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும், தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை விட தண்ணியாக இருந்துச்சுன்னா ஜாங்கிரி செய்யும் போது எண்ணெய் குடிச்சிரும். நம்ம சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது, மாவும் நான் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேங்க. இனிமேல் இது கூடால 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. இனிமேல் இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவை நம்ம கையால் 1-5 நிமிஷமாவது நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணுங்க. மாவு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகும். நம்ம கிரைண்டரில் அரைச்சி பண்ணுற ஜாங்கிரி விட மிக்ஸியில் அரைச்சி பண்ணுற ஜாங்கிரி தாங்க பெர்ஃபெக்டாக வரும். நான் கிட்டத்தட்ட 6-7 முறை கிரைண்டரில் அரைச்சி செஞ்சுட்டேன், எனக்கு கரெக்டாக வரவே இல்லை. இப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு, அதனால தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி தான் இருக்கணும். இனிமேல் இதை நம்ம வந்து 1 பைப்பிங் பேக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாங்கிரி பொறிக்க போகிற ஆயில் வந்து 1 மிதமான சூடில் தான் இருக்கணுங்க. 70% சூடு இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து குழிவாக இருக்கக்கூடிய சட்டி எடுக்காமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரை பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாங்கிரி செய்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து 70% சூடு இருக்குது. நம்ம மாவு ஊற்றும் போது உடனே அதில் பபிள்ஸ் வரல பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஜாங்கிரி மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதை போலவே இன்னும் 2 உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் 3 ஜாங்கிரி இதில் போட்ட அப்புறம் தான் ஆயில் வந்து லைட்டாக பபிள்ஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. என்ன ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களால் இந்த மாதிரி ஜாங்கிரி இதில் போட முடியாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஜாங்கிரி எடுத்துடலாம். இதை தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே 1 காற்று போல் இருக்குங்க, வெயிட்டே இருக்காது. அப்போ கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. இந்த சர்க்கரை பாகு வந்து 80% சூடாக இருக்கணுங்க. அதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஜாங்கிரி அதில் போடணும். அப்படி இல்லாட்டி அதை 1 முறை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ஜாங்கிரியை சர்க்கரை பாகில் 2-3 நிமிஷம் மட்டும் போட்டு வச்சாலே போதும்.
நெக்ஸ்ட் பேட்ச் ஜாங்கிரியை நீங்கள் எண்ணெயில் ஊற்றிட்டு நம்ம சுகர் சிரப்பில் போட்டிருந்த ஜாங்கிரியை உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் சுகர் சிரப்பை செக் பண்ணி பாருங்கள், அது சூடு ஆறி இருக்குன்னா மறுபடியும் அதை சூடு பண்ணி வச்சுட்டு ஜாங்கிரி ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஜாங்கிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜாங்கிரி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேட்குறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ஜாங்கிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.